ஹலோ யூவர்ஸ், நீங்கள் என்ன பார்க்க போனால் நம்மளுக்கு தெரியும், சிலம்பரசன் இவர் நடிச்சிருக்க படம் வந்து பார்த்தீங்கன்னா வெந்து தணிந்தது காடு. இந்த படம் வந்து இதோட டேட் பண்ணிருக்கிறது வந்து கௌதம் மேனன். இதோட அஃபிஷியல் ட்ரெயில் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆக போது, ஆடியோ லான்ச் வந்து இன்றைக்கி வந்து நடத்துக்கிட்டு இருக்குது வேல்ஸ் யூனிவர்சிட்டியில். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 சாங்ஸ் ஏற்கனவே பாடல்கள் ரிலீஸ் ஆகிடுச்சு, நல்லா பரவாயில் பண்ணிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்து குடிசீன் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கான அப்டேட் தான் இது. ஸோ அந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வராரு கௌதம் மேனன். அந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் அவரோட மியூசிக் வந்து மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமையலாம். அண்ட் இந்த படம் வந்து நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த காம்போ வந்து ஏற்கனவே 2 தடவை ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ மூணாவது ஜாயின் பண்ணுறதுனால அதோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிலிமாக வந்திருக்குன்னு சொல்லலாம். யூஸ்வல் கௌதம் மேனன் ஃபிலிம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கடரில் வந்து எடுத்திருக்காரு. அண்ட் இந்த படத்தோட ஃப்ளேவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்துட்டு அதோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆக போது அந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் மேலும் அப்டேட் பண்ணுவோம். அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சாங்ஸை பார்த்தீங்கன்னா மறக்குவான் நெஞ்சம் சாங் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் காலத்துக்கும் நீ வேணும் இந்த சாங்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பாடல்கள் நல்ல பாடல்கள்லாம் இருக்கிறதுனால இந்த படம் ரொம்ப நல்லா வரும்னு நம்புவோம்.